Hi friends, Learn with IMU channel ku unga ellarum varaverukiren. Innikku nama paaka pora topic enna nu pathinga na SAP UI 5. So maximum ella SAP la irukra ellarkum idha pathina oru brief therinjirukum nambran. Irundhalum SAP UI 5 na enna adu edhukaga introduce pannanga abdingra oru introduction koduthittu innikku nammaloada topic kulla polam. So SAP UI 5 na onnum illanga, idhu vandu user interface kaga SAP create panna oru framework dhaan. நம்ம ட்ரெடிஷ்னலாக SAP UI 5-ஓட UI எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பழசா, அதாவது எப்படின்னா பேக் அண்ட் ஒயிட்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஓல்டாக இருந்துச்சு. அப்புறம் அதோட நேவிகேஷனுமே வந்துட்டு ஒவ்வொரு எண்ட்யூசருக்குமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக SAP வந்துட்டு SAP UI 5-ங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்தாங்க. அந்த SAP UI 5 ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு ஒரு HTML ப்ரௌசரில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு லிங்க் மாதிரி தான். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம HTML பேஜ் மூலமாக நம்ம நம்மளோட அப்ளிகேஷனை வந்துட்டு ப்ரௌசரில் காட்ட போகிறோம். அதுதான் SAP UI 5. ஸோ இந்த SAP UI 5 எப்படி யூஸ் பண்ணணும், SAP UI 5 எப்படி கற்றுக்கணும், அதாவது ஒரு அபாப்பருக்கு இல்லைனா SAP தெரியாதவங்களுக்கு, HTML ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸ்க்கு இந்த SAP UI 5-ங்கிறது என்னது அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இந்த நார்மல் HTML பேஜில் தான் SAP UI 5 வந்து ரன் டைமை கொண்டு வரணும். அதுக்கு தேவையான பூட்ஸ்ட்ராப்பிங் பற்றி தான் இன்னைக்கு டாப்பிக்கில் நான் பேச போகிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குது, ரெண்டு ஸ்க்ரீனுமே சேல்ஸ் ஆர்டர் தான். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது SAP UI, ரைட் சைடில் இருக்கிறது ஃபியோரி ஸ்க்ரீன், அதாவது SAP UI 5-ல டெவலப் பண்ணப்பட்ட UI தான் இங்கே ரைட் சைடில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு SAP UI, இது வந்து SAP UI 5-ஓட UI. ஸோ இதுதாங்க டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலாக இந்த SAP UI வந்துட்டு நம்ம SAP UI ஓப்பன் பண்ணி அதில் வந்து டிரான்சாக்ஷன் VA01, VA02, VA03 சேல்ஸ் ஆர்டர் டிரான்சாக்ஷனை போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேல்ஸ் ஆர்டரை பார்க்க முடியும். அதே நம்ம ஃபியூரி SAP UI 5 பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசருக்கு, நமக்கு ரோலுக்கு நமக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி ஃபியூரி லான்ச் பேட் பற்றினா நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு இது இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சேல்ஸ் ஆர்டர் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதை நீங்கள் வந்துட்டு சிஸ்டமில் தான் ஓப்பன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்பில் இது டேப்லெட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம், எந்த டிவைஸ்லனாலும் எங்கெல்லாம் உனக்கு ப்ரௌசர் சப்போர்ட் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே நம்ம SAP UI 5-ஓட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம SAP UI-லேருந்து SAP UI 5-க்கு ட்ரான்சிஷன் நடந்துச்சு. ஸோ இதனால தான் வந்துட்டு இது வந்துட்டு இவங்க என்னாச்சுன்னா பெரிய லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி யூஸ்ன்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு நிறைய SAP யூசர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ரௌசர் பேஸ்ட் அப்ளிகேஷனில் எல்லாருமே பழக்கப்பட்டிருப்போம், ஆனால் SAP UI-க்குள்ளே வந்துட்டு எல்லாராலையும் ஈஸியாக பழக்கப்பட முடியாது. ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்க்ரீனுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது டெவலப்பர்ஸ் இல்லை ஃபங்க்ஷனல் அந்த SAP ஸ்கில் இல்லாதவங்கள தவிர மற்றவங்களுக்கு இது ட்ரெயின் பண்ணுறதுக்கே ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இது வந்துட்டு ரொம்ப ட்ரைனிங் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும், நம்ம பார்த்தவொன்னே புரிகிற மாதிரி இருக்கும் SAP UI 5. ஸோ அதனால தான் அந்த SAP UI 5 SAP-யே சஜஸ்ட் பண்ணுறாங்க UI-க்கு இப்போ SAP UI 5 தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின ஒரு அதாவது SAP UI 5 கற்றுக்க போகிறோம். SAP UI 5 வந்துட்டு எப்படி SAP அதாவது ஒரு HTML பேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இனிஷியல் ஸ்டெப் வந்து SAP UI 5-னா என்ன, அது எப்படி வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்குள்ளே கொண்டு வர்றது, அதை பற்றின ஒரு இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது தான் SAP UI 5-ஓட கோர். கோர்னால் என்னென்னா அதாவது SAP UI 5 ரன் டைமுங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு பெரிய லைப்ரரி சரியா. அது வந்து ஒரு அது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு தேவையான அதாவது அந்த நம்ம டெவலப்மெண்ட் நம்ம டெவலப் பண்ண போகிற அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா விதமான கண்ட்ரோல்ஸ், அதாவது கண்ட்ரோல்ஸ்னு சொல்கிறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு சேல்ஸ் ஆர்டர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்புட் ஸ்க்ரீனு ஒன்று இருக்கும். இன்புட் ஸ்க்ரீன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும், ஃபார்மில் நம்ம இன்புட் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு லேபிள் இருக்கும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறது ஒரு கண்ட்ரோல், அந்த லேபிளுங்கிறது ஒரு கண்ட்ரோல். அப்புறம் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஆக்ஷன் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே, அந்த கண்ட்ரோல்ஸ்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த SAP UFI கோருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கோரை பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு MVC MVCங்கிறது என்னென்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் பேட்டர்ன், அதாவது மாடல் வியூ கண்ட்ரோலர், மாடலுங்கிறது டேட்டா, வியூங்கிறது நம்ம UI,
controller ங்கிறது நம்ம event handling details அதுல இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா base classes, routing, render manager, message handling, devices னா இருக்கு. இப்போ devices லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு SAP UEFI applications வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்க்டாப்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்ங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. மொபைல்ல யூஸ் பண்ணிக்கலாம், டேப்லெட்ல யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப், லேப்டாப் எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிவைஸ்க்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட், ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க ஒரு அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ணுவீங்க, அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து டிவைஸுக்கு தகுந்த மாதிரி அதோட ரெண்டரிங் ஸ்டைல்ஸை வந்து மாற்றிக்கும். ஸோ வந்துட்டு அதனால தான் நம்ம டிவைசஸ்ங்கிற ஒரு 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 இதை லைப்ரரி இங்கே பார்க்க முடியுது. ஸோ இது மூலமாக வந்துட்டு கோர் வந்து நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அது டிஃபால்ட்டாகவே வந்து நம்ம பல டிவைஸ்க்கு ஃப்ளெக்சிபிள் ஆக்கி தான் நமக்கு கொடுக்குமே. ஸோ இந்த மாதிரி ரூட்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து ரவுட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நம்ம உங்கள்கிட்ட அப்ளிகேஷனில் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெடர்லேருந்து ஐட்டம் போகிறதுக்கு நம்ம புதுசாகவே ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ரூட்டிங் தேவைப்படும். ஸோ அந்த ரூட்டிங்குங்கிறது நமக்கு கோர் தான் ப்ரொவைட் பண்ணும். அந்த ரூட்டிங்குங்கிறத நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே கோர்லேருந்து தான் வரும். அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ். ஸோ மேக்ஸிமம் எந்த இது காமெண்ட்ஸ், லேஅவுட், டேபிள், எஸ்ஏபி டாட் எம், இது எல்லாமே லைப்ரரிஸ். இந்த லைப்ரரிஸ்குள்ளே இருந்து தான் நமக்கு நிறைய விதமான கண்ட்ரோல்ஸ் வரும். எஸ்ஏபி டாட் எம்ங்கிறது ஒரு மொபைல் லைப்ரரி. ஸோ இதுக்குள்ளே நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட், லேபிள், பட்டனு, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். நம்ம வந்து ரொம்ப டெவலப்மெண்ட்காக ரொம்ப மெனக்கெட்டு அது இதுன்னு படிச்சுட்டுலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. அதுக்குள்ளே இருக்க கண்ட்ரோலை யூஸ் பண்ணணும். அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது, அதுக்குள்ளே ஈவெண்ட் ஹேண்ட்லர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோலை ஜஸ்ட் நீங்கள் இன்வோக் பண்ணி அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வியூவில் அனேபிள் ஆயிரும். அதோட ஈவெண்ட்டை நம்ம கண்ட்ரோலில் எழுதிடும். ஸோ இந்த மாதிரி இதில் உள்ள லைப்ரரிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபுல்லாமே டெவலப் பண்ணுவோம். அது எல்லாமே நமக்கு எஸ்ஏபி யூஐஃபை ரன் டைமில் இருந்தால் கிடைக்கும். ஸோ இது நம்ம வந்து ஒன்ஸ் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள, அதாவது HTML ஃபைலுக்குள்ள எஸ்ஏபி யூஐஃபை ரன் டைமை கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நம்ம என்ன கற்றுக்கணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பூட் ஸ்ட்ராப்பிங், எப்படி எஸ்ஏபி யூஐஃபை ரன் டைமை நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது. ஸோ இது வந்து பேசிக் ஃபண்டமெண்டல். ஸோ இது வந்துட்டு நீங்கள் பின்னாடி எல்லாம் கற்றுக்கிட்டக்கப்போ ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது, பட் இது ரொம்ப ஃபண்டமெண்டல். இதுதான் இருக்கிறதுலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் லேர்னிங் எஸ்ஏபி யூஐஃபை. ஸோ இதை வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த லைப்ரரினா என்ன, இந்த கோர்னா என்ன, இது எப்படி நம்மளை எப்படி இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக அதில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது ஒன்ஸ் நம்ம எஸ்ஏபி யூஐஃபை பூட் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லா லைப்ரரியும் நம்மளோட அப்ளிகேஷனில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வாட் இஸ் பூட் ஸ்டாப்பிங், அதை எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பூட் ஸ்டாப்பிங்னா என்னென்னா பேசிக்கலி, அதாவது நம்ம வந்துட்டு முன்னாடி பார்த்த மாதிரி எஸ்ஏபி யூஐஃபைக்குன்னு ஒரு லைப்ரரிஸ் இருக்குது. எஸ்ஏபி யூஐஃபை ரன் டைமுக்கு ஆல்ரெடி அவங்க டெவலப் பண்ண மிகப்பெரிய லைப்ரரி ஒன்று இருக்குது. அந்த லைப்ரரியை நம்மளோட அப்ளிகேஷனுக்கு கொண்டு வரணும், அதுதாங்க பூட் ஸ்டாப்பிங். ஒன்றும் இல்லை, ஒரு HTML ஃபைல் நமக்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்ட்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எஸ்ஏபி யூஐஃபை ரன் டைமை கொண்டு வரணும், அதுதான் பூட் ஸ்டாப்பிங். ஸோ ரன் டைமை நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும், இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பூட் ஸ்டாப்பிங். ஸோ இந்த பூட் ஸ்டாப்பிங்னு போட்டிருக்க ஏரியா தான் பூட் ஸ்டாப். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் HTML ஃபைல் தான். HTML டேக்குள்ள ஹெட் டேக் இருக்குது. ஹெட் டேக்குள்ள ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளே தான் நம்ம இந்த ரிசோர்ஸ், அதாவது பூட் ஸ்டாப்பிங்கை டிஃபைன் பண்ணணும். ஸோ பூட் ஸ்டாப்பிங் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஐடி என்னென்னு டிஃபைன் பண்ணணும்னா எஸ்ஏபி டேஷ் யூஐ டேஷ் பூட் ஸ்டாப். இதுதான் வந்து பூட் ஸ்டாப்பிங்கோட ஸ்டாண்டர்ட் ஐடி. நீங்கள் வேறு ஐடி கொடுக்க முடியாது, இந்த ஐடி தான் கொடுக்கணும், இது மேண்டேட்ரி, ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோர்ஸ். சோர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த சோர்ஸு தான் ஆக்சுவல் கோர் டாட் ஜேஎஸ். நம்மளோட கோர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லைப்ரரி பார்த்தோம்னா அந்த லைப்ரரியோட ஃபுல் கோடும் இந்த சோர்ஸ்லேருந்து தான் நமக்கு நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இதர் வந்துட்டு நம்ம டைரெக்டாக அந்த கோடு எங்கே இருக்கோ அந்த லிங்க்கை கூட கொடுத்துக்கலாம். இப்போ சோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே இருக்குது அந்த ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ HTTPSன்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஏபி ஹானா எஸ்ஏபி யூஐஃபை ஹானா டாட் ஆன் டிமாண்ட் டாட் காம் குள்ளே போயிட்டு ரிசோர்ஸஸ்க்குள்ள எஸ்ஏபி யூஐ கோர் டாட் ஜேஎஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா
சோர்ஸ் கொடுத்துட்டு ரிசோர்ஸஸ் ஹைபன் எஸ்ஏபி யூஎஃப்ஏ கோட் டாட் ஜேஸ்ன்னு கொடுத்துருங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம வெப் ஐடியில் தான் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எஸ்ஏபி நம்மளை வந்துட்டு வெப் ஐடியில் தான் டெவலப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எஸ்ஏபி ஃபியூரி டெவலப் பண்ணுறதுக்காக மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க கொடுத்து வச்சுருக்கான். ஸோ ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்கான நிறையா டூல்ஸ் அதில் இருக்குது. நம்ம இதை வந்துட்டு எக்லிப்ஸில் கூட டெவலப் பண்ணலாம், பட் பெட்டர் நான் எஸ்ஏபி சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதில் வெப் ஐடியில் போய் டெவலப் பண்ணுறது நல்லது. நீங்கள் வெப் ஐடியில் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடு, இந்த பூட் ஸ்ட்ராப்பிங்லாம் நடந்துடும். ஸோ ஜஸ்ட் நம்ம இதோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எஸ்ஏபி வெப் ஐடியிலேருந்து பண்ணும்போது அவங்களோட வெப் ஐடி ரிசோர்ஸஸ்லேருந்து இதை வந்து நம்மளோட இந்த அந்த அந்த கோர் டாட் ஜேஎஸ் நம்ம ஃபைலை எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்து சோர்ஸுன்னு கொடுத்துட்டு அந்த ரிசோர்ஸஸ் பார்த்து கொடுத்துட்டு அந்த பாத்திலேருந்து நம்ம அந்த ஃபைல் எடுக்கிறோம். இதுவே நம்ம வந்துட்டு இல்லை நமக்கு எஸ்ஏபி வெப் ஐடியிலேருந்து எடுக்க தேவையில்ல, நீங்கள் ஒரு அதை வந்துட்டு வேறு ஏதோ உங்களோட சிஸ்டமில் உங்களோட சர்வரில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் இந்த சோர்ஸை வந்துட்டு இதோட லிங்க்குக்கு டைரெக்டாக மாற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே போட்டாலும் இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த சோர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இதில் தான் நம்மளோட எஸ்ஏபி யூஎஃப்ஐ கோர் டாட் ஜேஎஸ்ங்கிற ஃபைலே நம்மளோட ஃபைலுக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஆட்ரிபியூட்ஸ்னு இருக்குது. கான்ஃபிகரேஷன் ஆட்ரிபியூட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தீம். ஸோ நம்மளோட பேக்ரவுண்ட் தீம் இருக்குல்ல, அதாவது எஸ்ஏபி ஸ்டாண்டர்டாக ஒரு சில தீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி ப்ளூ கிறிஸ்டல்னு இருக்குது, எஸ்ஏபி அண்டர் ஸ்கோர் க்ரோம்னு இருக்குது, எஸ்ஏபி பிசைஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவன் ஸ்டாண்டர்டாக ஒரு சில தீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அது தீம் வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு சில கலரில் கொடுக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து லுக் அண்ட் ஃபீல் வந்து குட்டாக இருக்கும். அவன் கிரியேட் பண்ணது ஸ்டாண்டர்ட் தீம். இல்லை எனக்கு ஸ்டாண்டர்ட் தீம் வேண்டாம், எனக்கு நானே தீம் கிரியேட் பண்ணி பண்ணாலும் அதுக்கு நம்ம எஸ்ஏபிக்குள்ளே போயிட்டு தனியாக தீம் கிரியேட் பண்ணி அந்த தீமை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்ம கஸ்டம் தீமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று, இங்கே நீங்கள் தீமை டிஃபைன் பண்ணிக்கணும். அடுத்த ஆட்ரிபியூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி. ஸோ இந்த அதாவது நம்ம அப்ளிகேஷன் இனிஷியலாக லோட் பண்ணும்போது நம்ம இந்த லைப்ரரியை நம்ம அதாவது எஸ்ஏபி டாட் எம் நீங்கள் எந்த லைப்ரரியை மெயினாக யூஸ் பண்ண போகிறீங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட கண்ட்ரோல்ஸ் உங்களோட டெவலப்மெண்ட் உங்களோட வியூ உங்களோட கண்ட்ரோலெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த என்டையர் ஃபைலும் அதாவது இந்த என்டையர் லைப்ரரியும் அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு என்ன ஆகும்னா அசிங்கரனஸாக உங்களுக்கு ஆல்ரெடி லோடாக இருக்கும், நீங்கள் இப்போ கண்ட்ரோலை யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு வெயிட் பண்ணாது திருப்பி. இல்லைனா என்ன பண்ணணும், திருப்பி இந்த லைப்ரரியை வந்துட்டு கோர்லேருந்து எடுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த டைமை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஏபி எம்ங்கிற லைப்ரரிங்க மெயினாக என்னென்னா நான் சொன்னேன்ல, ஸோ ரெண்டு லைப்ரரி முக்கியமான லைப்ரரி இருக்குது, எஸ்ஏபி டாட் காமன்ஸ்ன்னு இருக்குது, எஸ்ஏபி டாட் எம்னு இருக்குது. எஸ்ஏபி டாட் காமன்ஸ் என்னென்னா மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் த டெஸ்க்டாப் அண்ட் கம்ப்யூட்டருக்கு, நீங்கள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும், உங்களோட ரெக்யூர்மெண்ட் வந்து மொபைலுக்கோ டெஸ்க்டாப்புக்கோ டேப்லெட்டுக்கோ போகவே போகாது. நான் எங்களோட யூசர் வந்துட்டு டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் பார்ப்பாங்க, இல்லை லேப்டாப்பில் மட்டும்தான் பார்ப்பாங்க, இல்லை பெரிய ஸ்க்ரீன் இருக்க டிவைஸில் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னா நம்ம எஸ்ஏபி டாட் காமன்ஸ் யூஸ் லோட் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட யூசர்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இதை பார்ப்பாங்க, வெப்சைட் டெஸ்க்டாப்பு மொபைலு எல்லா டிவைஸ்லையும் இதை பார்ப்பாங்க அப்படின்னா எஸ்ஏபி டாட் எம் தான் ரெக்கமெண்டட். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதனால தான் இந்த எஸ்ஏபி டாட் எம் லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி பூட் ஸ்ட்ராப்பிங்கில் ஒன்றும் இல்லை, எஸ்ஏபி கோர் டாட் ஜேஎஸ் உள்ளே எடுக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம தீமை டிஃபைன் பண்ணுறோம், அப்புறம் வந்துட்டு மெயின் லைப்ரரியை வந்து லோட் பண்ணுறோம். ஸோ இது தாங்க எஸ்ஏபி யூஎஃப்ஐயோட பூட் ஸ்ட்ராப்பிங். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே எஸ்ஏபி யூஎஃப்ஐ ரன் டைம் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு டெமோ ஒன்று பார்க்கலாம். அந்த டெமோவில் எப்படி இது எழுதணும், எஸ்ஏபி யூஎஃப்ஐ எப்படி உள்ளே வருது, அதிலேருந்து சின்னதாக ஒரு கண்ட்ரோலை போட்டு எப்படி அதை வந்துட்டு ரன் பண்ணணும், அவ்வளோதான். இது பார்த்து முடிச்சிட்டோம்னா நம்மளோட பேசிக் கிளாஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்த செஷனில் நான் ஃபர்தராக அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபுல் சீரீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை முடிக்கும்போது எஸ்ஏபி யூஎஃப்ஐயில் நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகி நீங்கள் ஃபுல்லாக டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் வளர்ந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு எஸ்ஏபி யூஎஃப்ஐ வந்துட்டு எப்படி ஒரு இண்டெக்ஸ் கொண்டு வரலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி வெப் ஐடி. இந்த வெப் ஐடியை பற்றி நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ நான் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெமோ எப்படி எஸ்ஏபி யூஎஃப்ஐ வந்து எஸ்டிஎம்எல் ஃபைலுக்குள்ளே கொண்டு வரணுன்றதை பற்றி கொடுக்க போகிறேன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் ரைட் பண்ணி நியூனு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு மை ஃபர்ஸ்ட் ஆப் ஏதோ ஒரு ஃபோல்டர், ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபோல்டர் வந்தீங்கன்னா நமக்கு இங்கே காட்டும். ஸோ இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி நியூனு கொடுத்துட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல். இது வந்து நார்மலாக எப்போதும் க்ரியேட் பண்ண மாதிரி இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் தான். இதை கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இப்போ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஓடாயிடும். இப்போ நான் இதில் வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன்.
டாக் HTML டாக் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே ஹெட் டாக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம பாடி டாகும் கிரியேட் பண்ணிக்கலாம். பாடி டாகில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட கண்டென்ட்டை போட போகிறோம். ஸோ ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். பாடி டாகுக்கு ஐடி சி போட்டு கண்டென்ட். ஸோ வந்துட்டு நம்ம எல்லா நம்ம என்னென்ன கண்ட்ரோல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையுமே பாடிக்குள்ளே தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ ஹெட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம இப்போ பூட் ஸ்டாப்பிங் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கு வந்துட்டு ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். டைட்டில் வந்துட்டு மை ஃபஸ்ட் ஆப்னே வச்சுக்கலாம். ஸோ இந்த டைட்டில் கொடுத்துட்டோம். இப்போ பூட் ஸ்டாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஜென்ரலாக எல்லா HTML பேஜ்லையும் இருக்கக்கூடியது தான். இது இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எஸ்எப்பி யூஎஃப்ஐ கொடுக்காம சும்மா வந்து ரன் பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேக் ஒன்று கொடுத்துட்டு ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனை இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு சும்மா அதோட அவுட்புட் வந்துட்டு ஹலோ அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம போட்டிருக்க பாடினால இங்கே வந்துட்டு அவுட்புட்டில் வந்துட்டு ஹலோங்கிறது வந்து டிஸ்பிளே இருக்குது. வந்துட்டு நார்மல் HTML ஃபைலோடைய ப்ராசஸ். ஸோ அது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெப் ஐடியோட சர்வரில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹலோங்கிறது டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்ஏபி வெப் ஐடி ரன் டைம் வந்து எஸ்ஏபி யூஎஃப்ஐ ரன் டைம் வந்து இதுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு நான் வந்துட்டு அதோட ரன் டைம் கோடு ஒன்று எழுதி வச்சுருக்கேன். சிம்பிள் கோடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்ஏபி யூஐ போஸ்டாப்ன்றத ஐடி கிரியேட் பண்ணிக்கணும். இந்த லிங்க் ஒன்றில் நம்ம ஆல்ரெடி இந்த இதை பற்றி எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த அசிங்கர்னஸ் மட்டும் என்னென்னா இந்த லிங்கை வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் லோட் பண்ணும்போது இது அசிங்கர்னஸாக லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்பே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் ரன் டைமை லோட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் வந்துட்டு நான் இங்கே இந்த கண்டென்ட் வந்து எனக்கு இங்கேருந்து வரக்கூடாது, என்னோட இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைல்லேருந்து நம்ம கண்டென்ட் டேரெக்டாக பாடியில் போடலை. நம்ம இதை என்ன பண்ணோம்னா எஸ்எம்பி யூஎஃப்ஐ வழியாக ரன் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்மளோட கோலாக இருக்கு. இப்போ பூட் ஸ்டார்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எஸ்எம்பி யூஎஃப்ஐ யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணணும். இப்போ நான் சும்மா ரன் பண்ணனா இந்த ஹலோங்கிறது வந்து போயிடும், ஏன்னா நம்ம அதை எடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஹலோங்கிறத வந்துட்டு நான் இங்கே எஸ்எம்பி யூஎஃப்ஐ மூலமாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். திருப்பி ஒரு ஸ்கிரிப்ட் டாக் ஒன்று போட்டுட்டு அதை என்ன பண்ணலாம்னா இப்போ எஸ்எபி டாட் யூஐ டாட் கெட் கோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் டாட் அட்டாச் இனிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த அட்டாச் இனிட்டில் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன் கால்பேக் ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கணும். இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் குள்ளே தான் நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு என்ன தேவையோ அந்த கண்ட்ரோலில் உள்ளே போட்டு அதை இந்த கண்டென்ட்குள்ளே நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் எஸ்ஏபி டாட் எம் டாட் டெக்ஸ்ட். இந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம அங்கே கொடுத்த ஹலோ அப்படிங்கிற டெக்ஸ்டே கொடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுவேன்னா பிளேஸ் அட் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை இங்கே காப்பி பண்ணி இங்கே போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்குள்ளே எதுவுமே கொடுக்கல. பட் என்னோட டெக்ஸ்ட் ஹலோங்கிறது நம்மளோட அவுட்புட்டில் காட்டணும். அதான் நம்மளோட இன்டென்ஷன். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ஹலோங்கிறது நமக்கு இங்கே காட்டுது. இப்போ ஹலோங்கிறது எது மூலமாக வருதுன்னா எஸ்ஏபி யூஎஃப்ஐயோட கோரில் இருந்து அதில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு இது டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து இந்த ஹலோவை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நமக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி பல கண்ட்ரோல்ஸ் ஆயிரக்கணக்கான கண்ட்ரோல்ஸ் எஸ்ஏபி யூஎஃப்ஐ நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி டீட்டெயில் தான் நம்ம வந்துட்டு அடுத்த செஷனில் பார்த்து கற்றுக்கலாம்.